மழைநீர் சேகரிப்பில் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் தேவையான அளவு குடிநீர் இருப்பு உள்ளதால் சென்னைக்கு எப்பொழுதும் குடிநீர் தட்டுப்பாடு வராது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகம், பேரூராட்சிகள், சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கொரோனா தொற்றை குறைக்க சிறப்பான முறையில் பணியாற்றி வரும் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். உள்ளாட்சித்துறை அதிகாரிகளின் சிறப்பான உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக உள்ளாட்சித்துறை 140 விருதுகளை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் குடிநீர் திட்ட பணிகளை பொறுத்தவரை 9 ஆண்டுகளில் 9000 மேற்பட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் உத்தரவுகளால் தோய்வடைந்திருந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகள் கூட தற்பொழுது வேகமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்களை உடனடியாக சரி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் டெங்கு உள்ளிட்ட பிற தொற்று நோய்களின் அறிகுறிகளை குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புயல் பாதிப்பிற்குள்ளான 26 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு சென்னை மாநகராட்சியின் சார்பில் 3 வேளையும் விலையில்லாத உணவுகள் வழங்கப்படுவதாக கூறியுள்ளார். மழைநீர் சேகரிப்பில் இந்தியாவிலேயே சாதனை படைத்து தமிழகம் விளங்குவதால் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் குடிநீர் இருப்பு தேவை அதிக அளவு உள்ளதாகவும் சென்னைக்கு எப்பொழுதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் 890 MLT குடிநீர் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் பொதுமக்களின் வசதிக்காக 2,77,066 அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் மக்களின் தேவைகளை உணர்ந்த முதல்வராக கொரோனா காலத்திலும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து சரி செய்து வருகிறார் என தெரிவித்துள்ளார். எனவே அவர் மீண்டும் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராவது உறுதி என அவர் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.